உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, உதாரண ஜாதகங்கள் மூலமாக ஒரு அவேர்னஸ் உலகெங்கும் இருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகள், வருங்கால சந்ததிகள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து நாம் சொல்லக்கூடிய லாஜிக் பராசரர் இந்தியன் பராசரன் மெத்தடாலஜியில் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆய்வு செய்து வரும்பொழுது, இது போன்று ஜாதகங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய அனுபவங்களை நாம் கேதர் பண்ணி இன்னைக்கு தான் இந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன். இன்னைக்கு தேதி என்ன, 15/7/2022. இன்னைக்கே இதை நான் பதிவு செய்யணுங்கக்கூடிய ஒரு ஆர்வம் எனக்குள்ளார வந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய ஆரம்பத்தில் எடுத்த உடனே இந்த ஜாதகத்தை அவருடைய திருமணத்தில் ஆரம்பித்தோம். மேரேஜ் பிஸ்னஸ் இப்படியே வரும்பொழுது அவர் உடனே என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் என்னால் சாதிக்கவே முடியலன்னு ஒரு கேள்வியை கேட்டார். அப்பாயின்மெண்ட் முடிகிறதுக்கு 1 மணி நேரம் 15 நிமிஷம் ஆச்சு. வெறும் 10 நிமிஷத்தில் ஒரு ஜாதகம் பார்க்கலாங்க, 15 நிமிஷத்தில் ஒரு ஜாதகம் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்த்துருக்கேன். அப்போது ஒருத்தர் கூட கமெண்ட்ஸ் போட்டிருந்தார்ல, சார் இது யூடியூப்பில் வந்து ரொம்ப நேரம் பேசினாருங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு 10 நிமிஷம் தான் பேசினார். சார், ஜாதகம் வந்து 10 நிமிஷங்கிறது ஆரோக்கியமான ஜாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 10 மினிட்ஸ் தான், ஒரு பிஸ்னஸ் டாக்கிங் 5 மினிட்ஸ். இது பாருங்கள், இதை சரி செய்யறதுக்கு நான் எவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக தெரியுங்களா, 1.5 மணி நேரம் ஒரு ஜாதகம். இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய கேள்வி, ஏன் என்னால் சாதிக்க முடியவில்லை. வருங்கால சந்ததிகளே, இளைஞர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர் என்னை சந்திக்க வரும்பொழுது 36 வயது 9 மாதம் என்னையோட. அவர் பிறந்த வருடம் 15/10/1985. 37 வயதில் வந்து ஒருத்தரை சந்திக்கிறத விட 17 வயசுல என்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கலாமே. 17வது வயதில் வரும்பொழுது என்ன செய்யலாம், இவரை பற்றி நாம் அனலைஸ் பண்ணி சொல்லலாம். முதல்ல என்ன செய்யணும், இவருடைய லக்னம். லக்னமே தெரியாமல் இருந்தவர்களை இப்போ மலேசியா சிங்கப்பூர்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டேன். டீன் பண்ணி விட்டு அங்கெல்லாம் தீயா பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி லக்னம் தான் பிரதானம், நம்ம ராசி ராசின்னு நினச்சிட்டு இருந்தோம், ராசி ராசி துலாம் ராசின்னு நினச்சிட்டே இருந்தவர் லக்னத்தை பாருங்க. இந்த லக்னம் லான்னு போட்டிருக்கிறது லக்னம், மீன லக்னம். இதனுடைய லக்னம் நன்றாக உள்ளது, நன்றாக உள்ளது. இந்த லக்னம் நன்றாக உள்ளது அப்போ என்ன ஆகிட்டது, நல்ல மனிதராக இருக்கிறார், தன்மையான மனிதர், ஒழுக்கம், நேர்மை, பிரதியாருக்கு உதவி செய்ய வேண்டுங்கக்கூடிய எண்ணம். இந்த உலகத்தில் வந்து இப்போ என்ன மாதிரி சிந்திச்ச, நான் மீன ராசி, ஒரு மீன லக்னம். இந்த உலகை விட்டு நாம் செல்லும் பொழுது எதையாவது ஒன்றை நாம் இந்த உலகத்திற்கு விட்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம், பிறவி நோக்கம். அது அறிவு, சோதிட அறிவு, எனக்கு தெரிந்த அறிவு. சோதிடத்தில் எனக்கு தெரிந்த அறிவை என்னுடைய வருங்கால சந்ததிகள், மாணவர்கள், அவர்களுக்கு நான் விட்டு செல்லும் பொழுது அவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு மேன்மை அடையும் பொழுது அவர்களுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய நோக்கம், இது தற்பெருமை அல்ல, என்னுடைய பிறவி நோக்கம். அதுபோன்று இவர் என்னை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது எதையாவது ஒன்றை நான் சாதிக்க வேண்டும் ஐயா, ஏன் என்னாலும் முடியல, அப்ப அதுக்கு தகுதி இருக்கிறதா, நிறையாவே இருக்கு. லக்னத்தில் எந்த கிரகம் இல்லை என்றால் என்னுடைய லக்னத்தில் எந்த கோளும் கிடையாது. விதண்டாவாதம் பண்றதில்லை, கம்பேர் பண்றதில்லை, போட்டி போடுவதில்லை, பொறாமை கொள்வதில்லை, யாரையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதும் இல்லை, யாரிடம் எதையும் திணிப்பதும் இல்லை. இதுதான் லக்ன சுத்தம், சரிங்களா. அப்ப லக்ன சுத்தம் நல்ல மனிதர். லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இவ்வளவு தூரம் அவர் சொல்றாரு இல்லையா, இந்த லக்னாதிபதி எப்படி இருக்கணும், நல்ல வலிமையா இருந்ததுன்னா எப்படி இருக்கும். அந்த வலிமை இல்லாமல் லக்னாதிபதி லக்ன அதிபதி நீசம், பார்த்தீங்களா. இந்த லக்னாதிபதி நீசம் என்றால் தான் கற்ற வித்தையை முழுமையாக அதை அனுபவித்து அதன் மூலம் பெரும்பொருள் சேர்த்து, அல்லது இவருடைய லட்சியங்கள் விஷன் அண்ட் மிஷன் அண்ட் ஆம்பிஷன், இது மூணுமே உங்கள்கிட்ட நிறைய இருக்குமே என்ன. ஆமாங்க சார், அது எதுவுமே உங்களால் இது வரைக்கும் அடைய முடியலன்னா 37 வயசு வரைக்கும் அடைய முடியல. லக்னாதிபதி நீசம் ஆயிடுச்சு, இது ஒரு மைனஸ். அடுத்தது ராசி. இந்த லக்னம் என்பது நம்மளுடைய தனித்திறமை, தன்னம்பிக்கை, அதேமாரி தலைமை பண்பு, அதுபோக ஒரு திட்டங்கள், இதெல்லாம் அது எல்லாம் நிறைய இருக்கு. லக்னம் கெட்டு போகாது. லக்னாதிபதி நீசம் ஆயிடுச்சு, ஒவ்வொன்றையும் பெறுவதற்கு இவர் என்ன ஏறுறாரு, லைஃப்ல ரொம்ப எஃபோர்ட் போட்டு 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 ஜெயிக்க முடியல. சரி, ராசி நல்லா இருக்கணும்ல, நம்ம வந்து லக்னம் சரியில்லை, நம்மளால டைரக்ஷன் பண்ண முடியல, டைரக்டர் ஆக முடியல,
சரி, ராசிங்கிறது புறத்தோற்றம், அகத்தோற்றம் லக்னம், புறத்தோற்றம் ராசி. இதுல ராசி நமக்கு நமக்கு நம்ம ஃபேவரபிளா இருந்து ஒரு ஹீரோ ஆயிட்டோம்னா, ஒரு 10 படம் நடிச்சு நடிப்பின் மூலமாக நாம பிரகாசிக்கலாமா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்றாரு. அப்ப ராசி அப்படிங்கிறது 8 சந்திரன், ராசிமானம் கெட்டு போறது இப்படிதான். சந்திரன் 6, 8, 12 கெட்டால் தனக்கு ஒரு பயன் இல்லை அடுத்தவருக்கு. சரி, இந்த ராசி அதிபதி, இந்த ராசிமானம் எப்படி கெடும், இந்த லக்னத்துக்கு 6, 8 இது 8 இடத்துல இருக்கு, கெடுது. கூட யார் சேர்ந்திருக்கா, சேர்க்கை, கேது பிளஸ் சந்திரன், 8 சந்திரன் பிளஸ் கேது, கேது கூட சேர்ந்து சேரும்பொழுது இவருடைய ஒவ்வொரு ஆசை அபிலாஷைகளையும் முழுமையாக செயல்பட விடாமல் இந்த கேது தடுக்கும். சன்னியாசி, சாமியாரு, தத்துவார்த்தமான சிந்தனை, இதுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். விளக்கமா சொல்றேன், ரைட். இந்த ராசி அதிபதி, ராசி அதிபதி இந்த செயல், இதுதான் ஆக்கம், இதுதான் சிந்தனை, அதான் இதுதான் திட்டம், லக்னம். இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய யாரு, இந்த பேரர், போய் கொண்டு போய் சேர்க்கிறவரு சந்திரன். அந்த ராசிக்கு அதிபதி எப்படி எப்படி இருக்கணும், அது உச்சமாயிட்டு இருந்ததுன்னா எனக்கெல்லாம் டைரக்ஷன் பண்ண தெரியாது. நீங்க ஸ்கிரிப்டை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்காக நடிப்பேன், உடனே ரசிகர்கள் எனக்கு மன்றம் அமைப்பார்கள். இது நடிகருடைய ஒரு ஆம்பிஷன். அப்ப அதுக்குண்டான என்ன ஆயிடுச்சு, சுக்கிரன் நீசம், ராசி அதிபதி நீசம். பாத்தீங்களா, லக்னம் மட்டும் நன்றாக இருக்கு, லக்னம் நல்லா இருக்குன்னா எந்த கோள்களும் இருக்கா இல்லாம இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்ல அவருக்கு. நல்லா பேசுறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு, பெங்களூர்ல வேலை பார்க்கறாரு, நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு, திறமைகள் எல்லாமே இருக்கு. ஆனா லக்னாதிபதி நீசம் மைனஸ், ராசி கெட்டு போய் ராசி அதிபதி நீசம். இதுதான் ஏன் என்னால் சாதிக்க முடியவில்லை, ஆச்சுங்களா, இத்தனை மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதுக்கடுத்தது ஒரு மனிதன் 1, 5, 9 இது மூணு நல்லா இருக்கணும். 1, 5, 9, 1 அப்படிங்கிறது லக்னம், இவருடைய திறமை. இவருக்கு நல்ல ஆசைகள் இருக்கு, ஆனால் லக்னாதிபதி இங்க போய் நீசமானாலும் அது ஒரு மைனஸ்ன்னு சேர்க்கப்படுகிறது. ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்கு, 11 இடத்துல எடுத்துக்கணும். கால்குலேஷன் நிறைய போடுறாரு, பெரிய பெரிய திட்டங்கள் ஒரு கார்பரேட் லெவலுக்கு போடுறாரு, பெரிய லெவலில் ஒவ்வொன்றையும் அதை எடுத்து நம்ம லான்ச் பண்ணணும்லாம் பண்ணுறாரு, கால்குலேஷன். பட் அதனுடைய பெனிஃபிட் என்ன, நீசம், நீசமாக இருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, 1 ஜாதகருடைய திறமை. சரி, அடுத்தது 5 பாவகம், பூர்வ புண்ணியம். இதுதான் பூர்வ கர்மா, இந்து மத ஜோதிட அடிப்படையில் சஞ்சித கர்மம், பிரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம். அப்போ தாத்தாவுடைய செயல், தாத்தாவுடைய சொத்து, தாத்தாவுடைய அந்த பவுண்டரி, இதெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணினாலே போதும். ஏன்னா இவருக்கு தான் லக்னாதிபதி நீசம், ராசியாதிபதி நீசம், ராசிமானம் கெட்டிவிட்டது. அப்போ பூர்வ புண்ணியம்னு தாத்தாவுடைய சப்போர்ட்டு, சொத்துக்கள் இருக்கு, அதை வச்சு நான் எதாவது டெவலப் பண்ணி விவசாயம் பண்ணி டெவலப் பண்ணலாமா பார்ப்போம். இதான் 5 தான், இது தாத்தா. இந்த 5 என்ன செஞ்சிருது, 1 நீசம் மைனஸ், இந்த 5 அப்படிங்கிறது 8 பார்த்தீங்களா, பூர்வ புண்ணியாதிபதி கெட்டு போகிறது, 5 குடையவன் 8. அப்போ வந்துட்டு 5 வந்துட்டு பாட்டனார், பாட்டன் 8. அவர் என்ன கேட்கிறாரு, கிட்ட பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆமாங்கிறாரு. வம்பு வழக்குகள், வம்பு வழக்குகள் இல்லை சார், அது இன்னும் ஒரு ஓர்சலாகவே வரமாட்டேங்குது, எப்படி வரும், இந்த இடம் கெட்டு போயிடுச்சு. சரி, அடுத்தது தகப்பனார், தகப்பனாருடைய சப்போர்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா, 9 தான் அப்பா, 1, 5, 9. இந்த லக்னம் கெட்டு, லக்னாதிபதி ராசி, ராசி அதிபதி கெட்டு, சரி யாராவது அவங்களுடைய எசன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறோம், நம்முடைய திறமை இருக்கு இருந்தாலும் அது நேசம். சரி, தாத்தாவுடைய அசட் அது 8 மறைஞ்சிச்சு, அப்பாவுடைய அசட் தகப்பனார் 6, இது ஒரு மறைஸ்தானம் தானே, தகப்பனாருக்கு உண்டானது 6, சத்ரு இப்படி போய் மறைஞ்சது. நன்றாக பாருங்கள், ஒரு மனிதன் சாதிக்க வேண்டும் என்று பிறக்கிறான், அந்த சாதனைக்கு முன்பு நிறைய தியாகங்கள் செய்கிறார், உழைக்கிறார், நேர்மையாக உழைக்கிறார், எல்லோரும் இவரை ஏமாற்றுகிறார்கள். ஏனென்றால் நல்லது கெட்டது என்பதை பகுத்து ஆய்வு செய்யக்கூடிய தன்மை லக்னாதிபதி நீசம். சரி, ஒரு 5 இடம் என்பது நம்முடைய நுண்ணறிவை பயன்படுத்தக்கூடிய இடம், அது 8 போய் மறைவு. சரி, தகப்பனாருடைய ஒரு பிளஸ்ஸிங், அது 6 மறைவு.
சரி மனைவி, நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன், தம்பி இந்த ஜாதகத்துக்கு லேட் மேரேஜ் உண்டா? எப்படின்னா சார் மேரேஜே ஆகலைங்க சார். அதுக்கு பாருங்க, காரகன் வந்து ஏழாம் பாவாதிபதி எட்டில் மறைகிறார். சரி, இதுக்கு லக்னங்கிற ஜாதகர் இப்படி இருக்கிறாரு, ஃபாதர் அவங்களுடைய முப்பாட்டனை எப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மனைவி சைட்ல இருந்து ஏதாவது நீங்க பெறணும். அப்ப மனைவியினுடைய அமைப்பு நல்லா இருக்கணும் இல்லையா? நேத்தே முந்தா நேத்து ஒரு வீடு, மனைவி மூலம் யோகம் வருமா? மனைவி மூலம் எப்படி யோகம் வருதுன்னா போட்டிருக்கிறேன் பாருங்க. உதாரண ஜாதகமே கிட்டத்தட்ட ஒரு 30 ஜாதகத்துக்கு மேல வந்திருக்கு. ஒன்னு ஒன்னா திரும்பி திரும்பி பாருங்க. பாருங்க, ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை, 7-8 பரிவர்த்தனை. இவருக்கு வந்து மேரேஜ்ங்கிறது என்னவாயிடுது, இதுவரைக்கும் நடக்கல. வயசு 37 என்னை சந்திக்கும் பொழுது, 36 முடிஞ்சு 37 9 மாசம் இன்னைக்குதான் சந்திக்கிறார் என்னை. ஒரு ஜோதிடரை அவர் சந்திக்கும் பொழுது அவருக்கு என்ன தசா புத்தி நடக்கிறதுன்னு நீங்க பார்க்கணும். என்ன திசையில, என்ன புத்தியில, என்ன அந்தரம் போய்கிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மிராக்கலா இருக்குன்னு பாருங்க. இது நீங்க எழுதியிருப்பீங்க, அதனால அளிக்கிறேன். இவர் என்னை சந்திக்கும் பொழுது கரெக்டா சனி திசையில் ராகுனுடைய புத்தியில் சுக்கிரனுடைய அந்தரம். சனி திசையில ராகு புத்தி 2020 2-6-20ல இருந்து ஆரம்பிச்சு 9-4-23 வரைக்கும் சனி திசையில ராகு புத்தி. சனி திசை வந்து 2006 ஆரம்பிச்சு 25-10-2025 வரைக்கும். இந்த சனியினுடைய திசை என்பது பொதுவாக நம்முடைய கர்மாவை குறிக்கக்கூடியது. சனி 9 பாவகத்திலிருந்து திசை நடத்திக்கிட்டு இருக்கு. விரையாதிபதியும் லாபாதிபதியும் ரெண்டும் எடுத்துக்கணும், 9 இடம். ஏதோ அவங்க அப்பாவுடைய அசட்டுகள் இருக்கு, அதுல இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அந்த சனி திசை வந்து 9 பாவகத்திலிருந்து நன்மையான அவ்வளவு சிறப்பில்லை, ரைட்? இப்ப ராகுனுடைய புத்தி, ராகு குடும்பஸ்தானத்துல இருக்கு, 2020ல இருந்து குடும்பம் அமையறதுல தடைய வருமேன்னு கேட்டு ஆமா சார் நெருங்கி வந்து நின்று போகுது. சரி, ஜாதகர் சந்திக்கும் போது சுக்கரன், திருமணம் பத்தி நாம பேசணும். சுக்கரனுடைய அந்தரம் இது எப்ப ஆரம்பிச்சது, 1-4-22 ஆரம்பிச்சது. இப்ப வந்துட்டு அவருக்கு எது வரைக்கும் இருக்கு, அடுத்த வருஷம் 9-4-23 வரைக்கும் ஜோதிடம் பார்க்க போகும் பொழுது சுக்கரன் பற்றிய அந்தரம் ஓடும் பொழுது சுக்கரன் திருமணத்தை பேச வேண்டும். அதனால் நான் எடுத்த உடனே அவரை உங்களுக்கு லேட் மேரேஜ் அப்படின்னு நான் பேசுறேன். உடனே ஏழாம் பாவகத்தை இண்டிகேட் பண்ணுது, ஆனா 7 கூடியவன் 8 போயிடுது. இப்ப என்ன ஆயிடுது, திருமணத்துல ஒரு முரண்பாடான சிந்தனையை உருவாக்குது. அவர் என்ன கேட்கிறாரு, நான் வேற கேஸ்ட் கூட பரவாயில்ல சார், இன்டர் கேஸ்ட் பண்ணலாமா, வேற எல்லாம் போகலாம், உங்க விருப்பம். ஜாதியை பத்தி நம்ம சோதிடர்கள் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் இப்போதைக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்தை இண்டிகேட் பண்ணும்போது கேள்வி வந்து என்ன மாதிரியான கேள்வி, திருமணம் ஆக முரண்பாடான திருமணங்கும் போது அவர் ஒத்துக்கிட்டாரு, நாங்க இன்டர் கேஸ்ட் ஏதாவது மேரேஜ் ஆனாலும் பரவாயில்லங்கிற, ரைட்? அப்போ வந்து இந்த காலக்கெடுப்புல திருமணம் நடக்குமானா, 7-8 பரிவர்த்தனை நடக்காது. நடக்காது நம்ம எப்படி சொல்ல முடியும், யூ ட்ரை, ஐ வில் ப்ரே. என்னுடைய மேட்ரிமணியில பதிவு பண்ணுங்க, ஆலயம் matrimony.com. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். சில விஷயங்கள் சில சிபாரிசுகள்னால ஆகும், உங்களால முடியலன்னா பாத்தீங்களா. ஒரு டாக்டரே போறோம், ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேட்கறோம், இப்பெல்லாம் பார்க்க முடியாது. சரி, டாக்டர்கிட்ட சிபாரிசு மூலமா போலாமா? சிபாரிசு மூலமா போகும்போது உங்க ஜாதகம் ஜெயிக்காது. அது மாதிரிதான் நான் சிபாரிசு வர்றேன், நான் இவருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன், ரைட்? ஏன் என்னால் சாதிக்கவே முடியவில்லை? அப்போ இந்த ஜாதக ரீதியாக சனி என்ற ஒரு திசை சாதனைக்கு சொந்தக்காரன் அல்ல. அதே மாதிரி திருமணத்துக்குண்டான தடைக்கான காரணங்கள் சொன்னோம், லக்னாதிபதி நேசம் ராசியாதிபதி நேசம் பத்தி சொன்னோம், பூர்வ புண்ணியம் தகப்பன் பாட்டன் அந்த நிலைப்பாடுகளை சொன்னோம். இது போன்ற நிலைகளில் இருக்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் என்னவாயிடுது, விஷன் அண்ட் மிஷன், நிறைய தொலைநோக்கு பார்வை. எப்படி இருந்தாலும் இவரால் ஜெயிக்க முடியல. அப்ப நான் என்ன சொன்னேன், ஒரு பவுண்டரியில இருக்காதீங்கன்னு. என்ன பவுண்டரி, உங்க பூர்வீகம். ஏன் சார், இத பூர்வீக தோஷம், பூர்வீகத்துக்கு பரிகாரம், தோஷத்துக்கு பரிகாரம் நான் சொல்ல வரல. இது போன்ற சில அமைப்புகளில ஒரு சில அமைப்பு எனக்கு இருக்கு. பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பிளஸ் கிரகங்கள்லாம் இருக்கு. அதனால நான் பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்துதான் நல்ல விதமா இருந்தேன். இவர் என்ன செஞ்சிருக்கணும், லக்னாதிபதி, இவர் 18 வயசுல என்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தாரா என்ன சொல்லியிருப்பேன்,
பிறக்கும் பொழுது அவருக்கு பாருங்க கரெக்டா இந்த ஜாதகத்துல ராகு 5 வருஷம் 16, 21 வயசுல அவருக்கு கரெக்டா குரு 21 இருந்து சனி திசை. சனி எந்த இடத்துல இருக்கு? 9ஆம் பாவகத்துல இருக்கு. 9ஆம் பாவகம் என்றால் என்ன? பிரயாணம், வெளிநாடு, வேறு மாநிலம். சார் சில விஷயங்கள் நீ அந்த இடத்துல இருக்காத அப்படிங்கிறாங்க. ஏன்? அந்த இடத்துல முன்னோர்கள் வாழ்ந்திருப்பார்கள், முன்னோர்கள் சாபம் பெற்றிருப்பார்கள், சாபத்தை விட்டிருப்பார்கள், எவ்வளவு நடந்திருக்கும் இல்லையா. அந்த பவுண்டரியை விட்டு வெளியில போயிடணும், அந்த அந்த லேயர்லயே இருக்கக்கூடாது. அப்ப இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சொல்யூஷன்ஸ், இதுக்கு முன்னாடி 21 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் சனி திசையில எத்தனை பேர் நான் பாக்குறேன் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனவங்க. லக்னாதேவி எங்க இருக்கு? சரராசியில, ஜலராசியில இருக்கா? உங்களுடைய ராசி எங்க இருக்கு? துலாம், வாயுமண்டலம் இருக்கா? ஏரோப்ளைன்ல பறக்கணும். பூர்வீகம் எங்க இருக்கு? அது 8ஆம் இடம். உங்களுக்கு தேவையில்லாத விபரீதமான வித்தியாசமான பிரச்சனைக்குரிய அனுபவங்களை கொடுத்துச்சா? ஆமா, எல்லாத்துக்கும் ஆமாங்கிறாரு. 7 குடையவன் உறவினர்கள்னால உங்களுக்கு சிக்கல் வந்ததா? 7-8 பரிவர்த்தனை சார். எந்த உறவினரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. தாய் தகப்பனார் இருக்காங்க, அவ்வளவுதான். தாயார் நோயத்தன்மையுடன் இருப்பாங்க, அவ்வளவுதான். எல்லாமே கரெக்ட் சார். இது போன்ற ஜாதகங்கள் வரும்போது என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? எந்த கோயிலுக்கு போனால் பரிகாரம்? என்ன யாகங்கள், பூஜைகள்? ஒன்று, என்னை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகரை விட இந்த நிகழ்ச்சியை பார்த்து வரக்கூடிய வருங்கால சந்ததிகள் இந்த போர்டு மீட்டிங் போய் சேர்ந்ததுன்னா அது எனக்கு போதும். 20 வயசுல இதை ஒரு இளைஞன் பார்த்தால் நம் கிரக நிலைக்கு தக்கவாறு இவர் சொன்ன சொல்யூஷன்ஸ், ஒன்று அந்த ஊரை விட்டு வெளியே செல்வது, வெளிநாடு செல்வது, அடுத்தவங்கிட்ட போய் வேலை பார்க்கறது, சுயதொழில் பண்ணாமல் இருப்பது, அதே மாதிரி வருமுன் காப்போம். 23, 24 வயசுல இருந்தே என்ன செய்யணும்? நம்ம வந்து வரன் தேடுவதற்கு உண்டான வேலைகளை துவக்க வேண்டும். இப்படியெல்லாம் விழிப்புணர்வோடு இருங்க, இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். இது போன்ற வீடியோக்கள் உங்களை கண்டிப்பாக ஒரு பட்டை தீட்டும் என்பதிலும், அதே மாதிரி என்னுடைய பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை இன்னைக்கு நான் அவரை எடுத்து சொன்னதையும் அவர் என்கிட்ட பேசினதையும் அதை நான் உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வருங்கால தலைமுறையினர்கள், வருங்கால சோதிடர்கள், ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அதனால தான் டீனேஜில் 18-23 வயசுல உள்ளவங்களும் இந்த சீட்டை அங்கே தான் போட்டுருக்கேன். அவங்களுக்கு தான் வந்து உட்காருங்க, உங்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், சரிங்களா? என்னுடைய ஸ்டைல் இதாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலான கருத்துக்களை எழுதுங்க. உங்களுடைய உதாரண ஜாதகத்தையும் என்னால் போட முடியும், ஆனால் நீங்களும் நானும் 1-to-1 ஃபோன்லேயோ அல்லது நேர்லேயோ உங்கள் ஜாதக ப்ரெடிக்ஷனை நான் சொல்லி, நான் சொன்னது உங்களுக்கு சரியாக இருந்து நீங்கள் போட சொன்னால் மட்டுமே உங்களுடைய பெயரை வெளியிடாமல், ஊரையும் பெயரையும் வெளியிடாமல் சம்பவங்களை நாம் எடுத்து சொல்கிறோம். எனவே நேர்களே, என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி இன்னொரு உதாரண ஜாதக நிகழ்ச்சியிலே நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.